உளுந்த வடை செய்ய போகிறோம். அது செய்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நல்லா கழுவி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ வடைக்கு இதாக ஆட்டிக்கிட போகிறேன். நல்லா தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். இப்போ கிரைண்டரில் போட போகிறேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியை ஊற்றிடக்கூடாது. தண்ணியை தொட்டு தொட்டு வலிச்சு விட்டு அரைக்கணும். இப்போ மாவு அரைச்சாச்சு. இப்போ வெங்காயம் இதெல்லாம் வெட்டிக்க போகிறோம். இப்போ மாவில் வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் ரெண்டு போட்டிருக்கேன். கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா பசைஞ்சிக்கிட போகிறோம். தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கிட்டேன். இப்போ நல்லா கலந்துக்க போகிறேன். இப்போ மாவை எடுத்துக்கிட்டேன். இலையில வச்சு செஞ்சிருச்சு. எண்ணெய்க்குள்ளே போட போகிறேன். இப்போ அடுத்த வடையும் போட போகிறேன். இப்போ வடை நல்லா ரெண்டு பக்கமும் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு, வெந்துருச்சு. இப்போ வடையை எடுத்துக்கிட போகிறோம். இப்போ நல்லா ஒரு உருட்டி இலையில் வச்சு லேசாக தண்ணியை தொட்டி தொட்டி தட்டினா நல்லா வரும். ஓட்டப்பட்டு அப்படியே சைட்லேருந்து விட்டால் வந்துடும். வடை வந்து சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்கிறது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.